ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரீத்து டயட்ஸில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரிக்கல் வீணை அல்லது கிட்டார் போல் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் ஓகே தாங்க. எந்த சைஸில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்றது போல் கிளே எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் இதே போல் ஒரு ஷேப்பில் நீங்கள் அழகாக கொண்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா கேரட் போல் தான் இருக்கும், ஆனால் அந்த இடம் வரும்போது கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் அப்படியே ஷார்ப்பாக பொறுமையாக கொண்டு வந்துடுங்க. அவுட்லைன் கொடுக்கறதுக்காக நான் க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து லைட்டாக தரையில் வச்சு தேய்ச்சி விடுங்க. ரொம்பவும் மெலீஸாக வர அளவுக்கு இந்த மாதிரி குச்சி மாதிரி வரணும். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெவிக்கால் எடுத்து இந்த ஓரத்தில் லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நல்ல கிரிப்பாக ஒட்டும். இப்போ அவுட்லைன் கொடுக்கறது ரொம்ப அழகாக வருது பாருங்கள். இதே போல் நீங்கள் பொறுமையாக கொடுத்துக்குங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம அதுக்கு சுற்றி வந்து செய்ய போகிறோம். சுற்றி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது போல் ரெண்டு சுற்றி செய்துக்குங்க. மேலே வந்து குட்டியாக ஒரு அழகுபடுத்துறதுக்காக ஒரு குட்டி சுற்றியும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை அழகாக அட்டாச் பண்ணிக்கலாம். உங்கள் கற்பனைக்கு ஏற்றது போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது போல் நீங்கள் அழகுபடுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து சுவிட்சை வந்து செட் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பிங்க்குக்கும் க்ரீனுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ சுவிட்சு செட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக எல்லோ கலரில் கொஞ்சம் கிளே எடுத்து அதை ஒரு டிசைன் மாதிரி செஞ்சு இதில் செட் பண்ணுறேன். நீங்கள் செட் பண்ணும்போது ஃபெவிக்கால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக டக்குன்னு நின்றுடும், நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம அந்த தந்தி வைக்கிறோம்ல, அதாவது நூல் போல் வரும்ல மீட்டுறதுக்கு, அதை வைக்கிறதுக்காக இன்னும் ஒரு சுவிட்சு வந்து ஃபெவிக்கால் ஒட்டி அங்கே வைக்கிறோம். அந்த சுவிட்சு வந்து நீட்டாக ஒரு மாடலாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் நூல் வந்து இதில் வந்து செட் பண்ண முடியும். எல்லோ கலர் கிளே எடுத்து இது போல் மெலேசாக அந்த தந்தியை செட் பண்ணி இதில் நம்ம செட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணியாச்சுன்னு. இதுக்கப்புறம் தாங்க எலக்ட்ரிக்கல் கிட்டாரில் அந்த கம்பி போல் வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அதுக்கு பதில் நம்ம வந்து நூல் எடுத்து இதில் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சுவிட்சில் வந்து இது செட் பண்ணியாச்சு. வீணையில் எத்தனையோ மாடல் இருக்குது, எத்தனையோ ரகங்கள் இருக்குது, ஆனால் நம்ம வந்து சிம்பிளாக ஒன்று செஞ்சுருக்கோம். இப்போ சூப்பராக அழகாக ஃபிட் பண்ணியாச்சு. வீணையை கீழே வைக்கும்போது கீழ் பாட்டத்தில் இது போல் ஒரு சுவிட்சு போல் பெருசாக செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கீழே வச்சா அழகாக தெரியும் பாருங்கள். அதனால் நானும் செட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஒரு டிசைன் வச்சாச்சு. அவ்வளவு தாங்க. இப்போ ஃபைனல் டச்சாக அந்த கம்பி சொன்னல, அதை தான் இதில் வந்து நூல் எடுத்து அதுக்கு பதில் நம்ம செட் பண்ண போகிறோம். நாலஞ்சு பிரிவாக எடுத்து கொஞ்சம் திரிச்சுட்டு ஃபெவிக்கால் கொஞ்சம் போட்டு அதில் ஒட்டிடலாம். ரீத்து டயட்ஸ்ன்ற இந்த சேனல் புதிய சேனல். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ஃப்ரெண்டோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃபைனலாக சூப்பராக முடிஞ்சிருச்சு. உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. இப்போ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ சுவிட்செல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.